ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ப்ளாகர் சீரீஸில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம் அதில் செகண்ட் பார்ட்டில் நம்ம செட்டிங்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இதுதான் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது அமேசான் கேண்டல் பற்றி நிறையா போட்டிருக்கேன் அதில் ஏ டு இசட் என்ன பண்ணுறதுன்னு ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் இந்த வீடியோ கடைசியில் ஒரு போனஸ் ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப் இருக்குது அட்வான்ஸ்டு ஃபோட்டோஷாப் ட்விட்டரில் ஒன்று ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு கொஞ்சம் வீடியோ இருக்குது அதுக்கப்புறம் எஸ்டிஎம்எல் பேசிக்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் சரிங்களா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாகர் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம் பார்ட் டூ அதில் பிளாகர் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் வீடியோ பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும் பிளாகர் சீரீஸ் ஒன்றுன்னு போட்டிருப்பேன் ஒன் டுவெண்ட்டி எயிட் டாலர் எப்படி நான் ஏர்ன் பண்ணுறதுனா பண்ணியிருந்தேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன் அது விளக்கமாக சொல்லணுன்னா அடுத்த வீடியோ தான் பண்ணணும் ஏன்னா அது வந்து ஒரு ப்ராசஸ் நான் பண்ணணும் அதுக்கு சரிங்களா அந்த இதெல்லாம் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது ட்ரிப்ஸ் ட்ரிக்ஸ் சாரி ட்ரிக்ஸ் அண்டு டிப்ஸ் எல்லாமே அதில் இருக்குது இப்போது பிளாகர் சீரீஸில் நம்ம பார்ட் டூ பார்க்க போகிறோம் அதில் எப்படி செட்டிங்ஸ் பண்ணுறது நம்ம பிளாகர் ஒன்று ஆரம்பித்தோன்னா அதை நம்ம எப்படி செட்டப் பண்ணுறதுன்றது ஃபஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு நம்ம அதை செட்டப் பண்ணால் தான் நம்ம பிளாக் பண்ணும்போது நம்ம சைட்டும் நீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாகர் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக இண்டெக்ஸ் ஆகிற மாதிரி கூகுளில் இண்டெக்ஸ் ஆகும் எல்லாமே நமக்கு பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பார்க்குறேன் கட்டுறதுதான் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க நம்ம பிளாகருக்குள்ளே போகலாம் இது நம்ம ஃபஸ்ட் சீரிஸில் ஆரம்பித்த சாம்பிள் பிளாக் தான் இது இந்த பிளாகரில் அந்த செட்டிங்ஸ்க்கு பார்த்திங்களா மெனுவில் அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஆப்ஷன்ஸு அதில் பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் டைட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு இந்த டைட்டில் வரும் அதாவது இங்கே பாருங்கள் நான் இந்த பிளாகர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வியூ பிளாக்னு இருக்குது பார்த்தீங்களா நெக்ஸ்ட் ஆப்பில் ஓப்பன் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம அன்றைக்கி பண்ண அந்த சாம்பிள் தான் இன்னும் உள்ள எந்த போஸ்ட்டுமே போடலை அதனால் எம்டியாக இருக்குது நம்ம தீம் கூட மாற்றுதெல்லாம் எப்படி நான் உங்களுக்கு வர நேரத்தில் சொல்லித்தரேன் இப்போ முதல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் ஃபஸ்ட்டு பிளாகர் ஆரம்பித்தோம் அடுத்து செட்டப் பண்ணணும் அடுத்து அதில் இருக்கிற சில காரியங்கள்லாம் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு வீடியோ தான் போட முடியும் அதை போட்டு முடித்த உடனே போஸ்ட் எப்படி பண்ணுறது எஸ்சிஓ கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணுறது இல்லை ஆல்ரெடி நீங்கள் கண்டென்ட் எழுதாமலே நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணுறது எப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் சொல்லித்தரேன் அதுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இதான் நம்ம சாம்பிள் என்னது பிளாகுர் ஓகேங்களா இந்த ப்ளாகில் ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அதில் என்ன கொடுத்துருக்கு அதை கிளிக் பண்ண ஒன்று ஸ்மார்ட் வியூ தமிழ்னு கொடுத்துருக்கா இங்கே பாருங்கள் அந்த பிளாகோட மேலே பார்த்தீங்கன்னா இந்த டேபில் பாருங்கள் ஸ்மார்ட் வியூ தமிழ் இருக்கா அதுதான் இது இப்போ நான் இதில் மாத்திரம் பாருங்கள் ஸ்மார்ட் வியூ மட்டும் கொடுக்குறேன் சேவ்னு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் மேலே பார்த்தீங்கன்னா அது மாறி இருக்கும் இது பார்த்திங்களா தமிழை காணும் ஸ்மார்ட் வியூ மட்டும் இருக்கா இதுதான் இந்த டைட்டில் தான் இது நீங்கள் தேவைன்னா நீங்கள் கிளிக் பண்ணி தமிழ் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா சேவ் நான் சேவ் பண்ணிவிட்டேன் அடுத்து டிஸ்கிரிப்ஷன் உங்கள் சைட்டு என்ன கேட்டகரி சம்மந்தப்பட்டதுன்னு பாருங்கள் அதாவது உங்கள் சைட்டு வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதா குக்கிங் சம்மந்தப்பட்டதா அதுக்கப்புறம் வேறு எதுவும் சம்மந்தப்பட்டதோ அதுக்கேற்றது போல் உங்களுடைய சைட்டை பற்றினா ஒரு ஷார்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் வர மாதிரி வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் வர மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் லெட்டர்ஸ் வர மாதிரி உங்களுக்கு அந்த சைட்டை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கோங்க இது வந்து கீபோர்ட்ஸோடு நீங்கள் சேர்த்து எழுதுனீங்கன்னா கீவேர்ட்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் நான் உங்களுக்கு தரேன் கீவேர்ட்ஸ்லாம் எப்படி சேர்த்து சேர்த்துவங்க நீங்கள் அந்த பேராக எழுதினீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும் பார்க்கும்போது சைட்டு ஓ இப்படிதான் இந்த சைட்டோட கண்டென்ட்லாம் இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பார்த்துட்டு உங்கள் சைட்டுக்கு வர சான்ஸ் இருக்குது கூகுளில் இண்டெக்ஸ் ஆகும் ஓகேங்களா இந்த சைட்டை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்லாம் போடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளாக் லாங்குவேஜ் இப்போ உங்கள் உங்கள் ப்ளாக் வந்து எந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுத போகிறீங்களோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிடணும் தமிழ்னா தமிழ் நம்ம தமிழ் தானே நீங்கள் போட்டிருக்கோம் தமிழில் எழுத போகிறோன்னா இங்கே தமிழ் லாங்குவேஜ் இருக்குது அப்புறம் எல்லாமே இருக்குது நான் இப்போ இங்கிலீஷில் செலக்ட் ஆகிருக்குல்ல தமிழில் செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு இது அடல்ட் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே அடல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு கண்டென்ட் எழுதுகிறவங்களுக்கு தான் இது இதை நீங்கள் வந்து எனபிள் பண்ணக்கூடாது இதை நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வராது அதாவது கூகுள் ஆக்ஷன்ஸ் அப்ரூவல் கிடைக்காது சரிங்களா நீங்கள் அடல்ட் கண்டென்ட்டு ஆஃப் பண்ணி வைங்க அது கிடையாது நம்ம போகிறது வந்து டீசெண்டான கண்டென்ட் தான் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா கூகுள் அனலட்டிக்ஸ் மெஷர்மெண்ட் ஐடி இது வந்துட்டு நீங்கள் உங்கள் சைட்டில் இது வந்து ஒரு தனி வீடியோவே போடணும் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஐடி கேட்கும் இந்த ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆனால் இப்போ இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன் ஏன்னால் இதை பற்றி ஒரு பெரிய ஒரு இதே இருக்குது நம்ம தனியாக தான் பண்ணணும் இதை இது என்னென்னு ஷார்ட்டாக இப்போ சொல்கிறேன் கூகுள் அனாலிட்டிக்ஸ்னால் இப்போ உங்கள் வெப்சைட்டில் எத்தனை பேர் வராங்க எத்தனை பேஜஸ் எந்தெந்த பேஜஸ்லாம் வியூ பண்ணியிருக்காங்க இன்றைக்கி எத்தனை வியூஸ் அதெல்லாம் நம்ம சைட்டை நம்ம ஓவரால் நம்ம பார்ப்போம்ல அந்த இது தான் அதை க சரியாக பார்த்து சொல்கிறது தான் ரியல் டைமில் இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பார்த்தாங்க போன மாதம் எத்தனை பேர் பார்த்தாங்க என்னென்ன பேஜி விசிட் பண்ணாங்க எந்தெந்த பேஜில் எவ்வளோ நேரம் இருந்தாங்க எல்லாமே சொல்லணும் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து பார்த்தாங்க எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட் ஐடி ஓகேங்களா அது நம்ம க்ரியேட் பண்ணி உள்ளே போடணும் நான் ஈஸி தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது மட்டும் இல்லாமல் ஃபேவிகான் ஃபேவிகான் வந்து ஐ இது பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோடு பண்ண சொல்லும் அது எதுனா இங்கே பாருங்கள் இங்கே பி மாதிரி ஒரு ஐகான் இருக்கா அந்த ஸ்மார்ட் வியூ பக்கத்தில் இப்போ யூடியூப்பில் பாருங்கள் அந்த யூடியூப் சிம்பிள் இருக்கா இந்த இதுதான் ஃபேவிகான் ஓகேங்களா இதுதான் ஃபேவிகான் இது அதுமாரி நம்ம இங்கே சைஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே நீங்கள் அதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா சின்ன சைஸ் தான் ரெடி பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே மாறிவிடும் உங்கள் சைட்டில் பார்க்கும்போது மேலே நீங்கள் என்ன டிசைன் போட்டிங்களோ அது வந்துடும் சரிங்களா அது ஐக்கான் மாதிரி தான் போடணும் இஷ்டத்துக்கு பெரிய பேனர்லாம் தூக்கி உள்ளே வச்சிடாதீங்க அது உள்ளே எடுத்துக்கும் எடுத்துக்காது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி இது வந்து எனேபிளாக இருக்கட்டும் அப்போ தான் இது கேட்குது பாருங்கள் அலோ சர்ச் இன்ஜின் டு ஃபைண்ட் யுவர் பிளாக் அதாவது உங்கள் ப்ளாகை சர்ச் இன்ஜினில் ஃபைன் பண்ணுறதுக்கு அதாவது இண்டெக்ஸ் ஆகி ஆகணுமா ஆகணும்னா உங்கள் அதாவது கூகுளில் ச தேடும் போது உங்கள் சைட்டு வரணுன்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வைக்கணும் சரிங்களா இதுதான் அந்த ஆப்ஷன் அதுக்கப்புறமா இது இது வந்து ப்ளாக் அட்ரஸ் இதுதான் முக்கியமானது இங்கே நல்லா கவனிங்க பிளாக் அட்ரஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இப்போ நீங்கள் வெப்சைட் பார்த்தீங்களா ஸ்மார்ட் வியூஸ் தமிழ் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் வரைக்கும் பார்த்தீங்களா மேலே இந்த இது தான் நம்மளுடைய வெப்சைட் சரிங்களா இது போட்டால் இந்த வெப்சைட்டு ரன் ஆகும் பிளாக் ரன் ஆகும் சரிங்களா அதுதான் இப்போ நீங்கள் அந்த பேரை மாத்தணுன்னா கூட மாற்றிக்கலாம் இங்கே நீங்கள் அந்த பேரை மாற்றிக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன மாற்றுறீங்களோ அதுக்கேற்றது போல் அவைலபிள் இருந்தால் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பேர் போட்டாலும் இங்கே டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம்னு வரும் அது இந்த பிளாக் அட்ரஸில் மாற்றினீங்கன்னா அப்படி தான் வரும் அதுவே எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் எனக்கு வந்து இந்த மாதிரி யூடியூப் சே டாட் காம் அதுக்கப்புறம் பிளாகர் டாட் காம் இந்த மாதிரி உங்கள் பேரில் ஸ்மார்ட் வியூ டாட் காம் அந்த மாதிரி வேணும்னா இந்த பிளாக் ஸ்பாட் டாட் காம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக தான் ஆடியோ இல்லை நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும் டொமைன் கஸ்டம் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணி அங்கேருந்து நேம் சர்வரெலாம் இங்கே மாற்றணும் அது ஈஸி சிம்பிள் ப்ரொசீஜர் தான் அதை நீங்கள் மாற்றினீங்கன்னா இங்கே கஸ்டமர் டொமைன் அந்த டொமைன் நேம் இங்கே போடணும் அதாவது இந்த ஸ்மார்ட் வியூ தமிழ் டாட் காம் அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது இங்கே டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு அப்புறம் சில நேம் சர்வரெலாம் மாற்ற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ஆப்ஷன் வரும் நீங்கள் அதுங்க மாற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹெச்டிடிபிஎஸ்னு இருக்குது பார்த்தீங்களா மேக்ஸிமம் நீங்கள் இதை ஆன் பண்ணி வைக்கிறது நல்லது இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்செக்யூர் வெப்சைட்டுன்னு காட்டும் இப்போ இங்கே காட்டுற பாருங்கள் இங்கே பாருங்கனால ஹெச்டிடிபிஎஸ் செக்யூர் வெப்சைட்டுன்னு காட்டும் இது வந்து நீங்கள் நம்பக தன்மையான வெப்சைட்டு கூகுள் எப்போவுமே டிபிஎஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க ஃப்ரீயாகவே எஸ்எஸ்எல் சர்டிவிகேட் மாதிரி நீங்கள் ஹெச்டிடிபி மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்ரூவல் ஆகாது மேக்ஸிமம் உங்களுக்கு கூகுள் ஆப்ஷன்ஸில் அப்ரூவ் ஆகிறது கஷ்டம்தான் அதுக்கப்புறமா பர்மிஷன்ஸ் நீங்கள் அட்மின் ஆத்தர்ஸ்லாம் கொடுத்துக்கலாம் ப்ளாகுக்கு நீங்கள் ஆத்தர் ரைட் பண்ணணும் அதாவது எங்களுக்கு போஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கு ஆத்தர் வேணுன்றதுனால் அவங்கள இன்வைட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் தான் அட்மின் அதை நீங்கள் மாற்றினா கூட மாற்றிக்கலாம் அது இங்கே எனேபிள் ஆகலை எப்போதிக்கி இப்போ அதை நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி அப்படின்னா பெண்டிங் ஆத்தர்ஸ் இன்வைட் பண்ணணுன்னா கூட நிறைய பேர் இன்வைட் பண்ணிக்கலாம் இன்வைட் மோர் அதெல்லாம் கொடுத்துக்கலாம் ரீடர் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் இருக்குது ப்ரைவேட்டில் வச்சு நீங்கள் ஆத்தர் மட்டும் பண்ணுற மாதிரி வேணும்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் அதாவது பர்மிஷன்ஸ் இந்த ட இந்த செக்ஷனில் நீங்கள் இப்போ ஒரு ஆத்தர் எழுதுகிறாங்கன்னா வச்சுக்கங்களேன் அந்த ஆத்தர் வந்து ரீட் பண்ணுறதுக்கு பப்ளிக்காக அதாவது அவங்க எழுதிட்டு பப்ளிஷ் கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக பப்ளிஷ் ஆகுறுமா இல்லை ப்ரைவேட்டில் போகணுமா இல்லை மற்றவங்க பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா பார்க்குற அந்த பர்மிஷன்ஸ் தான் இது வேறு ஒன்றும் இல்லை அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு பாருங்கள் போஸ்ட் செக்ஷனில் மேக்ஸிமம் போஸ்ட் ஷோன் ஆன் மெயின் பேஜின்னு காட்டுது அதாவது நீங்கள் இந்த பிளாகில் போஸ்ட்டு போடுவீங்களே அது வரிசையாக வரும் தெரியுமா அந்த அந்த போஸ்ட்டு வந்து ஒரு ஒரு போஸ்ட்டும் மொத்தம் உங்கள் ஹோம் பேஜில் இதுதான் ஹோம் பேஜ் சொல்லுவாங்க இந்த பேஜில் எத்தனை போஸ்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குது இதில் ஏழு டிஃபால்ட்டாக இருக்குது நீங்கள் எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம் பத்து கொடுத்துக்கலாம் பதினேழு கொடுத்துக்கலாம் ஐம்பது கொடுத்துக்கலாம் எல்லாமே எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த போஸ்ட்டு உங்களுக்கு அதில் ஷோ ஆகும் இப்போதைக்கு இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற மாதிரி நான் விட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு டெம்ப்ளேட் இது வந்து ஆப்ஷனல் தான் இது அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை இமேஜ் லைட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இப்போ நீங்கள் ஒரு உங்கள் வெப்சைட்டில் ஒரு இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ போஸ்ட்டில் நீங்கள் போடுற இமேஜ் இருக்குல்ல நீங்கள் ஒரு போஸ்ட்டு ஓப்பன் இதில் ஒன்றும் போடாதனால உங்களுக்கு சொல்ல தெரியல எங்கள் சொல்லி காட்ட முடியல இப்போ நீங்கள் எதாவது ஒரு போஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த போஸ்ட்டை இப்போ நான் ஒரு ஒரு ப்ளாக் ஒன்று காட்டலாம்னு நினைக்கிறேன் அன்றைக்கி காட்டின மாதிரி காட்டுறேன் ஃபோட்டோ ஷாப் ப்ளாக் ஸ்பாட்டுன்னு கொடுத்துட்றேன் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ கிளிக் பண்ணுறேன் இப்போ இந்த ஃபோட்டோஷாப் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னு வச்சுங்களேன் இவங்க டேரெக்டாக யூடியூப்பில் ரீடைரெக்ட் ஆகுற மாதிரி பண்ணிட்டாங்க இதெல்லாம் யூடியூப் தான் இது சரி நான் விடுங்க இப்போ இங்கே ஒரு இமேஜ் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணால் அதுலேயே அந்த பேஜ்லேயே ஓப்பன் ஆகும் தெரியுமா பாப்பப் மாதிரி வந்து அந்த இமேஜ் ஓப்பன் ஆகும் அதுதான் லைட் பாக்ஸ் இதை தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு விட்டேன் அதே போல் லேசி லோடு இதெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேவைன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் இந்த இமேஜ் நான் எனேபிள் பண்ணால் நல்லது தான் லோடு இமேஜ் இண்டிவிஜுவலி ரீடர் டு ஸ்க்ரால் டவுன் பேஜ் இதெல்லாம் தேவைப்பட்ட எனேபிள் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன் இதில் நீங்கள் யார் கமெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது யார் வேணால் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இந்த பர்மிஷன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யார் வேணால் அதாவது ஸ்பேம் கமெண்ட்ஸ்லாம் நிறையா வர ஆரம்பிக்கும் அதனால் அது கொடுக்காதிங்க நான் அதை சஜஸ் பண்ண மாட்டேன் யூசர் வித் கூகுள் அக்கௌண்ட் அதாவது உண்மையான கூகுள் அக்கௌண்ட்டு வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் இதில் கமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது அதில் அந்த ஆப்ஷன் வேணால் கிளிக் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து அது கொடுத்துக்கலாம் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் இந்த பிளாகில் லாகின் பட்டன் ரிஜிஸ்டர் பட்டன் எதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு மெம்பர் ஆவாங்க தெரியுமா ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க மட்டும்தான் கமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம் ஒன்லி மெம்பர் ஆஃப் திஸ் பிளாக் அப்படி கொடுக்கலாம் இல்லைனா கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் யார் வேணால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு இது மட்டும் கொடுத்துட்றாதீங்க எனி ஒன் ஏன்னா இதில் ஏகப்பட்ட ஸ்பேம் கமெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்துக்கலாம் போஸ்ட் யூஸிங் இமெயில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணும்போது அதில் இமெயில் தெரியணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குது போல் அதில் டிசம்பிளில் கொடுத்துருங்க உங்களுக்கு தேவைன்னா இனேபிள் பண்ணிக்கோங்க புஷ் நோட்டிஃபிகேஷன் தேர் இஸ் நோ இமெயில் அதாவது உங்களுடைய நீங்கள் ஏதாவது போஸ்ட் போட்டிங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் மாதிரி இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு அலர்ட் போடுற மாதிரி யூடியூப் மாதிரி அலர்ட் போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் போஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் அதே போல் தான் இந்த ஆப்ஷன்லாம் படித்து பார்த்துக்கோங்க டைம் ஜோன் பார்த்திங்கன்னா இது முக்கியமானது இந்த டைம் ஸோனில் நமக்கு இந்தியாவில் இருக்கனால உங்கள் கண்ட்ரிக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இந்தியாவில் இருக்கனால கொல்கட்டான்னு வரும் கொல்கட்டா நியூயார்க்குன்னு வரும் இல்லைனா நம்ம ஃபைவ் தான் வரும் ஜிஎம்டி ஃபைவ்ல வரும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா கொல்கட்டா இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம் இது கூட இருக்கும் இது கொல்கட்டா தான் நமக்கு கரெக்டான டைம் இது நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன டைம் ஓடுதோ அது நம்ம லோக்கலில் இருக்கிற டைம் இதில் வந்துடும் அதுக்கப்புறம் டேட்டு எடர் ஃபார்மெட்டு உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் உங்களுக்கு டேட்டு அதெல்லாம் கிளம்பலாம் வரணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு அதில் காட்டும் இந்த டேட்டு அதெல்லாம் அதுக்கு தான் இந்த டேட்டில் அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்கன்றத பப்ளிஷ் பண்ணுவது காட்டும் இதெல்லாம் நீங்கள் அதை வந்து பார்த்து போட்டுக்கலாம் என்னேபிள் சர்ச் டிஸ்கிரிப்ஷன் என்னேபிள் சர்ச் டிஸ்கிரிப்ஷன் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மெட்டாக் இதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவே நான் போடுறேன் இந்த மெட்டேக்கு எப்படி நம்ம எழுதணும் என்ன என்ன பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து இப்போதைக்கு வேண்டாம் ஆனால் முக்கியமானது இது இது வந்து கூகுள் சர்ச் இன்ஜெக்ஸில் ஃபஸ்ட்டு வர வைக்கக்கூடிய ஒரு டாக்ஸ் தான் மெட்டா டேக்ஸ் அதுக்கப்புறமா எரர் ரீ எரர் அண்ட் ரீடைரக்ட் இது பார்த்திங்கன்னா கஸ்டம் இருக்குது அதாவது உங்களுக்கு உங்களுடைய லிங்க் ஏதாவது ப்ரோக்கன் ஆகிருந்ததுன்னா அதாவது ப்ரோக்கன் மீன்ஸ் உங்கள் நீங்கள் எதாவது லிங்க் பொ மெயினும் போட்டிருப்பீங்களே எதாவது போஸ்ட் போட்டிருப்பீங்க அது வந்து கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகாமல் இருக்கும் சில டைமில் தப்பான லிங்காக இருக்கும் இல்லை அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணியிருப்பீங்க அது மெனுவில் லிங்காக கொடுத்துருப்பீங்க நீங்கள் ஒரு போஸ்ட்டு போட்டு அதை மெனுவில் லிங்காக கொடுத்துட்டு இப்போ அந்த போஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அப்புறம் நீங்கள் அதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ண என்ன ஆகும் அந்த மெனுவை க்ளிக் பண்ண என்ன ஆகும் எதுவுமே வராது பிளாங்காக அதாவது எரர் பேஜ் வரும்ல அந்த எரர் பேஜ் தான் இது கஸ்டம் எரர் பேஜ் நீங்கள் எங்கள் லிங்க்காக கூட கொடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லைன்னா ரீடைரக்ட் கூட கொடுத்துக்கலாம் அதாவது அந்த புரோக்கனான லிங்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த லிங்க் இதில் போட்டுருங்க அப்புறம் எந்த பேஜுக்கு அது ரீடைரக்ட்டாக ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹோம் பேஜின்னா ஹோம் பேஜை போட்டிங்கன்னா பர்மனெண்ட்டாக வேணுமா டெம்பரரியாக வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும் இதெல்லாம் ரோபோட் டிஎக்ஸ்டி இதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதில் சொல்லித்தரேன் இதெல்லாம் அப்படியே விட்டுடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எனேபிள் கஸ்டமர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இப்போ இருக்க லென்த்தாக வீடியோ இருக்கனால உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லித்தரேன் இப்போது நான் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் கூகுள் சர்ச் கன்சோல் ரொம்ப முக்கியமானது கூகுள் இது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன் அது மட்டும் இல்லாமல் மானிட்டைசேஷன் இது வந்து ஏர்னிங்ஸ் இங்கே ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா அதில் உங்களுக்கு என்ன ஏர்னிங்ஸ் வந்து கூகுள் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி அது உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம் நிறையா போஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் போய்ட்டு அந்த டெக்ஸ்ட்டு ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஆட் டாட் டெக்ஸ்ட்னு இருக்குது அது நீங்கள் முன்னாடி கூட பண்ணலாம் இணைப்பில் கொடுத்துட்டு இங்கே கஸ்டமாயிடுற அந்த டெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் தான் அதை நான் ஒரு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் கண்டிப்பாக அதனால் இது பார்ட் டூவில் முடியக்கூடிய வீடியோ இம்போர்ட் கன்டென்ட் நீங்கள் வேறு ஏதாவது வெப்சைட் வச்சுருந்தா கூட அதில் கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணி போட்டுக்கலாம் அதில் ரிமூவ் பண்ணுறதா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்புறம் சைட் பேட் இதெல்லாம் நெக்ஸ்ட்டில் பார்ப்போம் இதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஓகேங்களா ஓகே இதுதான் செட்டிங்ஸு உங்களுக்கு இதில் எதாவது புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு இதில் என்னென்னலாம் விட்டுருக்கணும் இது பாருங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸ் மெஷர்மெண்ட்டு விட்ருக்கேன் அதுக்கப்புறம் கஸ்டம் டொமைன்கிறத பற்றி சொல்லியிருக்கிறேன் ஆனால் செஞ்சு காட்டலை நான் அது ஃபியூச்சரில் சொல்லி காட்டுறேன் அதுக்கப்புறமா இங்கே இந்த வேறு என்னென்ன விட்டுருக்குலாம் பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன் சரிங்களா டைம் ஜோன்லாம் போட்டது சர்ச் கன்சோல் அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் ரோபோ டாட் எப்படி க்ரியேட் பண்ணுறது நான் போடுறேன் ஹெட் டேக் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்றது கஸ்டம் ஆட் டெக்ஸ்ட் இதுவும் எப்படி போடுறது உங்களுக்கு சொல்லித்தரேன் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ இந்த சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நல்லா கண்ட்லாம் நிறையா இருக்குது எப்படி ஏன் பண்ணுறது ஜென்வின் மொழியில் எப்படி ஏன் பண்ணுறதுலாம் போட்டிருப்பேன் அதாவது அமேசான் கிண்டில் பப்ளிஷிங் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை நீங்கள் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு திறம இருந்தால் லட்சக்கணக்கில் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் ஃபோட்டோஷாப்பு டியூட்டோரியல் அட்வான்ஸ் ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் ஹெச்டிஎம்எல் பேசிக்ஸு வெப்சீரிஸு அதுக்கப்புறமா அதாவது வெப்சைட் சீரீஸ் வெப்சீரிஸ் இல்லை வெப்சைட் சீரிஸு அந்த எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது அப்புறமா ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் கொஞ்சம் நிறையா பண்ணியிருப்பேன் இதுவும் என்னுடைய சேனல் தான் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ரத்னாஸ் குக்கரி இதில் தொடர்ந்து இனிமேல் வீடியோ போடணும் இதையும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஷார்ட் அவுட் பண்ண பார்க்குறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்